ரஜினியோட ஜெயிலர் ரிலீஸ் ஆன டே ஒன்ல 89 crores கலெக்ஷன் கொடுத்துருக்கு. பல பேரோட எஸ்டிமேஷனை விட அதிகப்படியான வசூலை தாங்க ஜெயிலர் கொடுத்துருக்கு. இந்த வீடியோவில் 3வது நாளான இன்னைக்கு சென்னையில் எவ்வளோ ஷோஸ் இந்த படத்துக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 57 தியேட்டர்ஸ்லாம் மொத்தமாக 757 ஷோஸை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. பிவிஆர் ஏரோஹப், டி நகர் ஏஜிஎஸ், தொரப்பாக்கம் சினிபோலிஸ், ஆர்காட் ரோட் ஐநாக்ஸ், ஆர்கே சாலை ஐநாக்ஸ், வேளச்சேரி ஐநாக்ஸ், ஓஎம்ஆர் ஐநாக்ஸ், பல்லாவரம் பிவிஆர், வேளச்சேரி பிவிஆர்னு இந்த 9 சினிமாஸ்லையும் அத்தனை ஷோஸுமே சோல்ட் ஆகிருச்சு. 757 ஷோஸில் 34 ஷோஸ்க்கு மட்டும்தான் நமக்கு எந்த சீட் வேணுமோ அதை புக் பண்ணிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. மற்ற 723 ஷோஸும் சோல்ட் அவுட் அண்ட் ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஸ்டேஜில் இருக்குது. குறிப்பாக 306 ஷோஸை சோல்ட் அவுட் ஆகிருச்சு. 417 ஷோஸை ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஸ்டேஜில் இருக்குது. ஹையஸ்ட் ஷோ கவுண்டாக ஸ்கெடியூல் பண்ணியிருக்க டாப் 5 தியேட்டர்ஸ்னு லிஸ்ட் எடுத்தா ஃபஸ்ட் பிளேஸில் மாயாஜால் 75 ஷோஸை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 5 ஷோஸை சோல்ட் அவுட் ஆகிருச்சு. 70 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஸ்டேஜில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் இவிபி சினிமாஸ், 30 ஷோஸ் இங்கே ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 30 ஷோஸுமே ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஸ்டேஜில் இருக்குது. தேர்டு பிளேஸில் 2 சினிமாஸ் இருக்குது. ஒன்று ஈசிஆரில் இருக்க பிவிஆர், மொத்தமாக 29 ஷோஸை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 9 ஷோஸ் சோல்ட் அவுட் ஆகிருச்சு. 20 ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஸ்டேஜில் இருக்குது. ரோஹிணி தியேட்டர் 29 ஷோஸ் அங்கே ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அதில் 29 ஷோஸுமே ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஸ்டேஜில் இருக்குது. ஜெயிலர் ரிலீஸ் ஆன 3வது நாள்லையும் எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஷோ கவுண்டோட தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஏபிசின்னு 3 சென்டர்ஸ்லையும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தாங்க போய்கிட்டுருக்கு. லாஸ்ட்டு 3 டேஸில் மட்டும் சென்னை ரீஜனில் 2300க்கும் அதிகமான ஷோஸை ஜெயிலருக்கு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. படத்தில் சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ரஜினிங்கிறவருக்காகவே வசூலில் ஜெயிலர் இப்போ அலப்பற பண்ணிக்கிட்டுருக்கு. தமிழ்நாட்டை தாண்டி கேரளா ஓவர்சீஸ்லையும் செம பாக்ஸ் ஆஃபீஸ் பெர்ஃபார்மன்ஸை ஜெயிலர் கொடுத்துட்ருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 3 டேஸோட ஜெயிலர் கலெக்ஷன் அந்தந்த ரீஜனுடைய ஆல் டைம் டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளேயே வந்துடுற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்குங்க. கேரளாவில் ஜெயிலர் படத்துடைய ரைட்ஸு 5.5 crore. இந்த ரீஜனில் 2 டேஸில் மட்டுமே 10 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷனை ஜெயிலர் கொடுத்துருக்கிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. அப்படி பார்த்தா 3 டேஸ்லலாம் கேரளாவில் பிரேக் ஈவன் பண்ணிடும். அதுக்கு அடுத்த நாளிலிருந்து ப்ராஃபிட் தான். ஸோ கேரளாவில் ஜெயிலர் மூவி ஒரு பிளாக் பஸ்டர். என்னோட ஒப்பீனியன், பல வருஷங்கள் கழித்து கேரளாவில் ரஜினி படம் இப்போ தாங்க பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கு. தமிழ்நாட்டில் இயர்லி மார்னிங் ஷோஸ் இல்லாததால் ஒரு தியேட்டருக்கு ஆவரேஜாக 4 AM 7 AM 2 ஷோஸ் கட் ஆகும். இந்த நிலைமையிலுமே 3 டேஸில் 2000க்கும் அதிகமான ஷோஸ் தாண்டி இப்போ போய்கிட்டுருக்கு. அண்ணாத்த அண்ட் பீஸ்ட் ரெண்டுத்துலேயும் சன் பிக்சர்ஸ் விட்டதை அவங்கள வச்சே மொத்தமாக ஜெயிலரில் பிடிச்சிட்டாங்க. 70s ஹீரோ கமல் அண்ட் ரஜினின்னு ரெண்டு பேருமே இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் கம்பேர் கொடுத்து ஃபுல் ஃபார்மில் நிற்கிறாங்க. ஸோ விஜய், ரஜினி, கமல் இவங்க 3 பேரோட அடுத்தடுத்த படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.